வணக்கம். உலகம் முழுவதும் பல விசித்திரமான சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படியாக கலிபோர்னியாவில் எரியும் மரம் ஒன்று தற்போது வைரலாகியுள்ளது. பொதுவாக மரம் முழுவதும் எரிகிறது என்றால் இடி விழுந்து எரியும். அப்படி ஒரு மரம் எரிந்தது என்றால் 2 முதல் 3 நாட்கள் வரை எரியும். ஆனால் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு கலிபோர்னியாவில் உள்ள காட்டில் தீ பற்றி எரிந்த மரம் ஒன்று இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? மேலும் இது பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆண்டு துவக்கத்தில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஒரு அடர்ந்த காட்டில் திடீரென தீ பிடித்தது. பல்லாயிரக்கணக்கான மரங்கள் தீ பிடித்து எரிந்தன. சுமார் 1.5 லட்சம் ஏக்கர் காடுகள் தீக்கு இரையாகின. தீயெல்லாம் பெரும்பாலும் அணைக்கப்பட்ட பின்பு அப்பகுதியில் உள்ள வனத்துறை அதிகாரிகள் காடுகளில் அழிந்த மற்றும் சேதமான மரங்களை பற்றியும் விலங்குகள் பற்றியும் கணக்கெடுப்பதற்காக காட்டிற்குள் சென்றன. அப்பொழுது அங்கிருந்த சிக்குவா மரம் ஒன்றிலிருந்து மேல் பகுதி வழியாக மிக பெரிய அளவில் புகை ஒன்று கிளம்பி வான் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதை அவர்களால் நம்பவே முடியவில்லையாம். இதையடுத்து அம்மரத்தை பார்க்க அவர்கள் வெகு தொலைவில் இருந்து லென்ஸ் ஒன்றை பயன்படுத்தி பார்த்தனர். அப்பொழுது அது மிகவும் பழைய மரம் என்பது தெரிய வந்தது. மட்டுமில்லாமல் காட்டு தீ அனைத்தும் அணைந்துவிட்ட போதிலும் இந்த மரம் மட்டும் உட்புறமாக கொழுந்துவிட்டு எரிகிறது தெரிய வந்தது. மேலும் இந்த தீ இன்னும் சில தினங்களில் எரிந்து நின்றுவிடும் என்றுதான் நினைத்து அவர்கள் அடுத்த பணியை பார்க்க துவங்கினர். ஆனால் இவர்கள் பல நாட்களாக அப்பகுதியில் வேலை நிமித்தமாக பணியில் இருந்தும் அம்மரம் மட்டும் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்ததாம். இதையடுத்து அந்நாட்டு விஞ்ஞானிகளுக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அந்நாட்டு விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வில் அந்த மரம் உட்புறமாக எரிவதால் வெளிப்புறத்தில் உள்ள காற்று தீ வேகமாக எரிய பயன்படவில்லை. அதே நேரத்தில் வெளிப்புறம் பனி பெய்து கொண்டிருந்ததால் தீ எரியும் அளவும் குறைந்து விட்டதாம். ஆனால் அணையவே இல்லையாம். மேலும் இம்மரம் பெரியதாக இருந்து உட்புறமாக மெதுவாக எரிந்து கொண்டிருக்கிறதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த மரம் எரிவதால் ஒருவித நன்மையும் இருக்கிறதாம். இந்த மரம் உட்புறமாக எரிந்து கொண்டிருந்தாலும் வெளிப்புறமாக பசுமையாக இருக்கிறதாம். எப்பொழுதெல்லாம் நெருப்பு அதிகமாக கிளைகளை தாக்க வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அப்பகுதியில் உள்ள பனி உருகி கிளையை காப்பாற்றி அதில் உள்ள விதைகளை கீழே தள்ளுகிறதாம். அதனால் அப்பகுதியில் இதே போல் அதிகமான மரங்கள் வளரக்கூடும் என தெரிகிறது. விஞ்ஞானிகள் பலர் இவ்வாறு மரம் எரிந்து கொண்டே இருப்பது ஆபத்து என்றும் எப்போது அதிக காற்று வீசுகிறதோ அன்று இந்த மரத்தின் தீ பக்கத்து மரங்களுக்கு பரவி மீண்டும் காட்டு தீயை ஏற்படுவதற்கு காரணமாகிவிடும் என கூறுகின்றனர். ஒரு மரம் சுமார் 1.5 ஆண்டுகளாக எரிந்து கொண்டே இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நீங்கள் நம்பவில்லை என்றாலும் அதுதான் நிஜம். இந்த எரியும் மரம் குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. மேலும் இது போன்ற அரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆண்ட்ரூஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.